சிவகாமி எஸ் டீச்சர் நீ தேர்ட் 600க்கு 464 மத்தவங்க எல்லாம் போகும்போது பேப்பர் வாங்கிங்க இந்த வகுப்புல யார் லாஸ்ட் மார்க் தெரியுமா நானா தான் இருக்கும் டீச்சர் எஸ் இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல அடுத்த தடவை இந்த மாதிரி மார்க் வாங்கினா ஸ்கூல விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் ஒழுங்கா படிக்கணும் உட்கார் Ready? 1, 2, 3. எனக்கு உனக்கு கார் ரிப்பேர் பண்ற செட்ல சொல்லி வச்சிருக்கேன் பாக்கலாம் போடா
இப்படி குடிச்சிட்டே இருந்தா கால் தான் வலிக்கும். நான் மருத்துல பல்ஸ் தரேன். அனு அனு பாத்து பயப்படாத, கீழே விழுந்துட போற. ஐயோ மல்லமா, இந்தா பிடிச்சுக்கோ. ஏ பொட்ட பசங்களா, என்ன தைரியம் உங்களுக்கு? இத வாறேன். ஐயோ அனு, சீக்கிரம் இறங்கி சொந்தக்கார வந்துட்டா. அனு சீக்கிரம் சீக்கிரம். அனு மெதுவா மெதுவா. அனு எங்க போனாலும் விட மாட்டேன். நல்லா அடிபட்டுட்டு அடி. எல்லாம் என்னாலதான். நான் மட்டும் மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா உனக்கு அடிபட்டு இருக்காது. இல்ல பரவாயில்லடி, எனக்கு ஒண்ணு வலிக்கல. ஆனா நடக்கத்தான் முடியல. ஆமா, இப்ப நீ பரீட்சை எழுத வர முடியாது இல்ல, அதனால என்ன? பரீட்சை எழுதி ஃபெயில் ஆறத விட இதுதான் நல்லது. எனக்கு மட்டும் கால அடிப்படாம இருந்திருந்தா நானும் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லிக்கலாம். அந்த அண்ணன் கூட சேராதே. ரொம்ப நல்ல அண்ணன் நல்லபடி. ஆனா அவங்க அப்பா ஒரு மாதிரி. என்ன மாதிரி? அண்ணு அப்ப இல்லாம பிறந்து கழுத. அப்பா இல்லாட்டா ஒரு தப்பு. எனக்குள்ளதும் அப்பா இல்ல. உனக்கு அப்பாரு செத்துட்டாரு. அவளுக்கு அப்பாரு இருக்காரா செத்தாரா யாரு எவருன்னே தெரியல. அவங்க அம்மா இந்த ஊருக்கு வரும்போது புருஷன் இல்லாமத்தான் வந்தா. ஆனா புள்ளைய பெத்துக்கிட்டான். தெரியலடி அப்பா எங்க? எங்க அம்மாட்ட கேட்டா இப்ப சொன்ன உனக்கு புரியாது. அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்றாங்கடி. ஏண்டி ஏண்டி இந்த கழுதை சேரமா எத்தனை சொல்லிருக்கேன்? அம்மா சொல்லிருக்காங்க இல்லையா? மறுபடியும் ஏண்டி சேர்ந்த? டேய் காட்டி, இன்னொரு தடவை என்ன கழுதன்னு சொன்ன ஜாக்கிரத. என்னடி பண்ணுவ? கழுதையா கழுதன்னு சொல்லப்படாதோ. நீதான் படிப்புல கோயில் முட்ட ஊரை சுத்துற. ஏண்டி என் தங்கச்சி கெடுக்குற? அரை சார்தான் போடா. நீ இருந்தா எட்டாம் கிளாஸ்ல ரெண்டு வருஷம் கோட்டை அடிச்சுட்டு ஊரை சுத்துற. அதுக்காக உன் தங்கச்சி உன் கூட பேசாமல இருக்கா? என்னடி சொன்ன? எப்படி இருக்குடி? எனக்கு நல்லா தெரியும். அனு நான் எட்டாம் கிளாஸ்க்கு போயிடுவேன். நீ ஏழாம் கிளாஸ்லயே இன்னும் ஒரு வருஷம் படிக்கணும். நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாங்காவுக்கு ஆசைப்படாம இருந்திருந்தா நீயும் பரீட்சை எழுதி பாஸ் ஆயிருப்பேல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, எனக்கு படிக்கவே பிடிக்கல. டீச்சர் அடிக்கடி கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியாம பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறேன். மாண்டு எனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு உங்க அம்மாட்ட சொன்னேன். நட்டுவிழாரை வச்சு கத்துக் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. பாரு சீக்கிரத்துல நடனத்தை கத்துக்குவேன். என்னடி பாக்குற கரும்பு தின்ன? ஒரே பாடல் அதோ அதோ என் பாட்டிலே ஒரே
நல்லபடியா குடும்பம் நடத்த போறேன். அடி சக்க
உன் மனசுக்கு பிடிச்ச அந்த மகாராஜ் யாருடி? சொல்ல மாட்டேன். திடீர்னு சொல்லி உன்னை திகைக்க வைக்க போறேன் பாரு. ஆஹா, இப்பதான் சொல்லி ஆகணும். மாட்டேன், சொல்லிட ஆகணும். சொல்ல எனக்கு வயிறு என்னமோ மாதிரி இருக்குது, பசி இல்ல. நீ சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடுமா? வேணாம்ப்பா, நீ சாப்பிடு. கொஞ்சம் குத்து. நீ சாப்பிடு, உன் தட்டேடு. இல்லண்ணா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சோறு இவ்வளவுதான் இருக்கா? இல்ல, அங்க பானையில் நிறைய சோறு இருக்கு, ஆறி போயிடுமேன்னு கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பட்டினி கிடந்து நான் மாத்திரம் சாப்பிடக்கூடாது. நான் பட்டி கிடந்தாவது உங்களுக்கு சோறு போடணும். இவ்வளவுதான் இருக்குன்னா மூணு பேர் பகிர்ந்து சாப்பிடுவோமே. அதை விட்டு ஏமா ஒருத்தர் ஏமாத்தி. நீ வேலைக்கு போற புள்ள, அதனாலதான். சொல்லாத வேலை. மெக்கானிக் ஷெட்ல தினமும் அஞ்சு ரூபா கூலி. காலம் இப்படியேவா போயிடும். அம்மா, தினமும் மூணு வேலை சோறு திங்கிற காலம் நிச்சயம் வரும். அதுதான் அவருடைய எதிர்கால லட்சியமே. சின்ன லட்சியமாவே இருந்துட்டு போட்டோம். முதல்ல அது நிறைவேறட்டுமே, அப்புறம் பெரிய லட்சியத்தை பத்தி யோசிப்போம். கழுத, உடம்பு எப்படி இருக்கு? மரத்து மேல உட்காந்து என்ன பண்ற? வாங்க தின்றேன். உனக்கு வேணுமா? இந்த என்னடா பாக்குற? பச்சரிசி மாங்கா, நல்ல ருசியா இருக்கும், தின்னுடா. கழுத, இன்னொரு தடவை நீ என்ன டா போட்டு கூப்பிட்ட எனக்கு கட்ட கோபம் வரும். அது சின்ன வயசுல இருந்தே பழக்கமா போச்சுடா. ஆமா, நீ என்ன கழுதன்னு கூப்பிடுற வரைக்கும் நானும் உன்னை வாடா போடான்னு தான் சொல்லுவேன். எப்ப நீ என்ன அனுவன் கூப்பிட்டியோ அப்பதான் நானும் உன்னை காத்தி வாங்க போங்கன்னு சொல்லுவேன். நான் உன்னை கழுதன் தான் கூப்பிடுவேன். ஆமா, நான் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ ஏன் அடிக்கடி வந்து வம்பு பண்ற? வம்பு இல்லடா, விளையாடுற. எல்லாம் அன்புதான். ஏண்டா, நிஜமா சொல்லுடா, கெமரா உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்லையா? இல்ல, நான் உன் மேல அன்பு காட்ட நீ என்ன மாமா மகளா, அத்த மகளா, இல்ல நான் மச்சானா? ஏண்டா, மாம மச்சான்னு பிறந்தாதானா? ஆமா, எப்ப பார்த்தாலும் மோத்த உம்மனு வச்சிட்டு இருக்கியே, உன்னால எப்படி முடியுது? உனக்கு என்ன, நீ பேசுவ? வசதியா மூணு வேலையும் தோத்த தின்னுட்டு ஊரா விட்டு தோட்டத்துல உட்காந்து மாங்காய் தின்னுட்டு இருப்ப. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடுமையா உழைச்சாதான் கால் வயிற்றுக்காக சோறு கிடைக்குது. உம்மன் இல்லாம எப்படி சிரிப்பு வரும்? ஏண்டா, உனக்கு சாப்பாட்டை தவிர வேற பிரச்சனையே இல்லையா? சாப்பாடே பிரச்சனையா இருக்கும் போது வேற பிரச்சனை எதுக்கு? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா. ஏண்டா, இந்த குயில் இனிமையா கூறது கேட்கும் போது உனக்கு என்ன தோணுது? குயில் அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் போல தோணுது. நல்ல ரசிக. ஏண்டா, நீ எப்பவாவது என்னை பார்த்து ரசிக்க மாட்டியான்னு காத்துட்டு இருக்கேன். ஆமா, நான் உன் கண்ணுக்கு அழகா தெரியலையா? நீ அழகா இருந்தா எனக்கு என்ன, இல்லாட்ட எனக்கு என்ன? உன் அழகையே பார்த்துட்டு இருந்தா எனக்கு சோறு கிடைக்குமா? இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு பொழுது போகலன்னா இங்க இருக்க மாமரத்தை எல்லாம் முட்டையடி. கார்த்தி, பசின்னு கொடுமை உன் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. கவலைப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கையாலேயே வகை வகையா மூணு வேளையும் போதும் போதுன்ற அளவுக்கு சமைச்சு போடுறேன். அண்ணே, அது ரொம்ப நல்ல பொண்ணு. நீதான் அவளை சரியா புரிஞ்சுக்காம சின்ன வயசுல இருந்து அவளை வெறுத்துட்டே இருக்க. அட கடவுளே, அவளை வெறுக்கிறதா யார் சொன்னாங்க? மாலதி, எனக்கு அணு மேல கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. அவங்க அம்மாவை பத்தி ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சித்தி மெட்ராஸ்ல சினிமாவில் நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்களா. மொத்தத்துல அவங்க பரம்பரையே நல்ல பரம்பரை இல்லைன்னு பேசிக்கிறாங்க.
இதெல்லாம் கேள்விப்படும் போது அனுவை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? அண்ணே, எனக்கு அனுவை தான் தெரியும். அனுவுக்கு அம்மா அவங்க சித்தி, சித்திக்கு பெரியம்மா, இதெல்லாம் அர்த்தமில்லாத பேச்சு. அவளுக்கு என்ன குறைச்சது? அழகு கழகு, குணத்துக்கு குணம், அவ மாதிரி பொண்ணோட நட்பு கிடைக்கிறதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். மாதிரி அனுனா உனக்கு ஆரம்பத்திலேயே அன்பு ஜாஸ்தி, நீ பறிஞ்சுதான் பேசு. இத பாரு, நீ அவளோட சேராதே சேராதே நான் உன்னை கண்டிக்கிறேனே, எதுக்காக? அது மாதிரி தட்டுக்கிட்ட குடும்பத்துல பிறந்த பொண்ணோட சேர்ந்த நீ ஊர் சுத்தினா நாளைக்கு எவன் கல்யாணம் செஞ்சுக்குவான்? எல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன். அப்படியே அவ தவறான குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அனுவை நீ குத்தம் சாட்டுது ரொம்ப தப்பு. இந்த பாரு, தேவையில்லாம அவளை பத்தி நமக்குள்ள ஏன் தகராறு? எதிர்கால ஆசை என்ன தெரியுமா? ஒரு நல்ல பையனா பார்த்து உன பிடிச்சு கொடுக்கணும். சாகுற வரைக்கும் நான் வயிறார மூணு வேளையும் சோறு திங்கணும். நிச்சயமா உன் ஆசை நிறைவேற போறது இல்ல. வாழ்க்கையில ஆசை தீர சாப்பிட்டவனும் கிடையாது, அழுக்கு தீர குளிச்சவனும் கிடையாது. ஏ கழுத, என்னடா குட்டி சவரு? ஆம்பளைங்க குளிக்கிற பக்கம் ஏண்டி குளிக்கிறா? போ அந்த பக்கம். ஆம்பளைங்க குளிக்கிற இடம்னு எழுதி அவச்சிருக்கு. எழுதுனா தானா? அதுதான் வழக்கம். அந்த வழக்கம் எல்லாம் இப்ப மாறி போச்சு. ஏய், உனக்கு திமிர் அதிகமா போச்சு. உன்னால முடிஞ்சா திமிர் அடக்கு. காலம் வரும்போது அது தானா அடங்கும். அடங்குற காலம் வராதான்னு காத்துட்டு இருக்கேன். புரியுதா? இத பாரு, எனக்கு நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு சோதனை வேலைக்கு போகணும். போ. என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குற மனசு நில்லு. இந்த கழுதை கூட நீ எங்க போற? கழுதை கேட்டா குட்டி சேரன்னு ஒரு படம் வந்திருக்கு, பாக்க போறேன். நீ எங்க வேணாலும் போய் சொல்ல, எனக்கு என்ன? என் தங்கச்சி ஏன் கெடுக்க? டேய் போடி விடு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டுதான் வந்த. இந்த கழுதை உன் கூட வருதுன்னு சொன்னியா? இல்ல, வழக்கம் போல நீ அம்மா கிட்ட போய் கோல் மூட்டு, வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ரெண்டு சித்து திட்டுவா, அதான் பழக்கமா போச்சே. சரி, நீயும் வாடா, பணக்கார குடும்பம்டா. பணக்கார குடும்பத்தை பார்த்தா எனக்கு சோறு கிடைக்குமா? நான் காசு தரேன்டா. பொட்ட கழுத கையால காசு வாங்குற பழக்கம் எங்கிட்ட கிடையாது. எப்படி வாடா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு அம்மா வீட்டுல அதிர்ஷ்டம் சுட்டாங்க. ஓ, ஞாபகம் வந்தது. இந்த தெரிஞ்சிட்டு வா. அதுவும் நியாயம்தான். இனிமே அந்த விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேன். இத பாருடா, நான் ஆசையோட கொண்டு வந்தேன், வாங்கிக்கடா வாங்கிக்கடா. சரி கொண்டா. என்ன மானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் எது அப்பா பத்தி நான் எப்ப கேட்டாலும் நீ எதுவுமே சொல்றது இல்ல. நீ இப்படி மறைக்க மறைக்க எனக்கு என்னென்னவோ தோணுது. உன்னை பத்தியே தாழ்வா நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்லு, அந்த ரகசியம் என்ன? அனு, அதுல அதுல ஒரு ரகசியம் இல்லம்மா, அது ஒரு சோக கதை. நான் ஒரு அயோக்கியனாலே ஏமாந்தேன், அவ்வளவுதான். சேலத்துல நான் நர்ஸ் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்த போது ஒரு மருந்து கம்பெனி ஏஜென்ட் கிட்ட பழக்கம் ஏற்பட்டது. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாரு, நம்பினேன். ஒரு நாள் சேர்க்காட்டுக்கு போனோம். வயசும் சூழ்நிலையும் நம்பிக்கையும் சாதகமா இருந்ததுனால அவருக்கு நான் இடம் கொடுத்தேன். அடுத்த மாசமே நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டு போனாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நாளும் வச்சு பணமும் கட்டிட்டு போனார். ஆனா அவர் வரல.
நீ வந்துட்ட. அழுதே என்ன புண்ணியம். அதுக்கப்புறம் அவர் அட்ரஸ் தேடி பிடிச்சு விசாரிச்சப்போ அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. இடிஞ்சு போயிட்டேன். தோல்வியிலையும் ஒரு துணி வந்தது. குழந்தைய பெத்து வளர்த்து அதுக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணினேன். 18 வருஷத்துக்கு முன்னால இந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸா வந்தேன். நீ இங்கதான் பிறந்த. பெரிய நகரமா இருந்தா இத பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. சின்ன கிராமம் இல்லையா, அதனால அவங்க அவங்களுக்கு தோணின மாதிரி கதை கட்டி விட்டுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இலக்கம் சொல்ல முடியுமாமா. உன்னை பத்தி என்னென்னமோ தப்பா நினைச்சிட்டேம்மா. உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? உனக்கு மட்டும் என்ன, இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம். என்னடா அது, நீங்க அதிசயமா இருக்குது. நீ சிரிச்சுக்கிட்டே வர்ற. பின்ன என்னமா, ஒரு பெரிய சொம குறையுதுனா சந்தோஷம் இருக்காதா? காலனா செலவில்லாம மாலதிக்கு ஒரு மாப்பிள்ள பாத்துட்டு. என்னடா சொல்ற? என் கூட மெக்கானிக்கா வேலை பாக்குறானே மாணிக்கம், அவன் உன்னை பாத்திருக்கானா, உன்னை புடிச்சிருக்கான், டே உன் தங்கச்சி எனக்கு கட்டி தருவியா அப்படின்னு கேட்டான். சரி சொல்லிட்டேன். ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா, நாம கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கிறோம். 5 ரூபா தினத்தம்பளத்துல கல்யாணம் பண்ண போறான். கல்யாணம் அவசரப்படாதமா, இதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு மாசம் 200 ரூபா சம்பளம், மாசம் மாசம் 100 ரூபா சிக்கனம் பிடிச்சி 3000 ரூபா பேங்க்ல போட்டிருக்கானா. எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னான். தெரியுமா, எனக்கு பட்டு சட்டை கெண்ட வேட்டி எல்லாம் வாங்கி தரேன் நானே. ஆச்சரியமா இருக்க, நிஜமாவா சொல்றேன்? அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்ல. அண்ணா இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையோட போராட நான் தயாரா இல்ல. நீங்க பேசாத. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நம்மள தேடி வந்திருக்கு, இதை விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறது? ஏண்டி அவன் கையிலே சம்பளம் வாங்குறான், நமக்கு காலெல்லாம் செலவு இல்ல. அதுக்காக என்ன கிணத்துல பிடிச்சு தள்ளிடுறதா? அந்த மாணிக்கு மூஞ்சி முகரையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம நிலைமைக்கு வேற என்ன செய்ய முடியும்? ராஜகுமார் நீ மாப்பிளையா பார்க்க முடியும்? நானா பார்க்க சொன்னேன்? நீ சொல்லாட்டி அந்த பொறுப்பு எனக்கு தானே. நான் வாங்குற சம்பளத்துல நாம 3 பேரும் ஒருவேளை சோறு கூட திங்க முடியல. எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறுதான். அண்ணா கடவுள் எல்லாருக்கும் ஒரு வயசையும் ஒரு இதயத்தையும் தான் வச்சிருக்காரு. ஆனா உனக்கு ஒரு இதயத்துக்கு பதிலா மறந்து 2 வயசு வச்சுட்டாரு. ஆமா, இருக்கிற ஒரு வயிறுக்கே பதில் சொல்ல முடியல, 2 இருந்துட்டா போதும். அது சரி, கல்யாணம் வேண்டாங்கிறிய, நீ என்னதான் செய்ய போற? நான் காலேஜ்ல படிக்க போறேன். அடியே பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இதுக்கு மேல படிக்க வைக்க வீட்டுல விக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவன் தான் எங்க போவான். யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஈவினிங் காலேஜ்ல படிக்க போறேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நீ அந்த அணுவோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போய் அவன் அனாவசியமா அவன் மனசுல ஆசையை தூண்டி விட்டு. நம்ம மாதிரி இருக்கிறவங்க கற்பனையே செய்யக்கூடாது. எது எப்ப வருதோ அதை ஏத்துக்கணும். நம்ம மாதிரி ஏழைகளுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டம் வராது. பாலைவனத்துல மழை பெஞ்ச மாதிரி இப்ப தானா வந்திருக்க அதிர்ஷ்டத்தை நீ இழந்துடா. மாணிக்கத்துக்கு மனைவி ஆகிறது அதிர்ஷ்டம் இல்ல, துரதிருஷ்டம். அவன் ஒரு சாராய் பீப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அடியே நல்லா யோசிச்சு சொல்லுடி. யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, இவளை தோச்சு தலை முழுகிடுவேன். நிலம புரியாம என்னமோ அனாவசியமா கனவு கண்டு. என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அன்புள்ள கார்த்தி, என் மனதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா? நான் நிஜமாகவே உன்னை காதலிக்கிறேன். சண்டையில் தான் நம்முடைய சந்திப்பு ஆரம்பமாயிற்று, அதே சண்டையில் தான் நம்முடைய நட்பும் வளர்ந்தது. உண்மையை சொல்ல போனால் உன்னுடைய முரட்டுத்தனம் தான் உன்னிடம் நான் ஈடுபாடு கொள்வதற்கே காரணம். கார்த்தி, வாழ்க்கை என்பது வெறும் சோற்று பிரச்சனையோடு முடிந்து விடுவதில்லை. ஏழ்மையைக் கண்டு நீ பயப்படுகிறாயா எரிச்சல் அடைகிறாயா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அது தவறு. ஏழ்மையான வாழ்க்கையிலும் அழகிய திருப்பங்கள் உண்டு. நாம் இருவரும் இணைந்து புதிய பாதையில் பயணம் செய்வோம். கார்த்தி, என் அம்மாவை பற்றி ஊராரின் வதந்திகளை நீ நம்ப வேண்டாம். உண்மையை நான் நேரில் சந்திக்கும் போது விளக்கி சொல்கிறேன். இன்று இரவு 10 மணிக்கு கரும்பு காட்டியிருந்தனக்காக நான் காத்திருப்பேன். கண்டிப்பாக நீ வர வேண்டும்.
இதுவரை நாம் சண்டை போட்டுதான் பேசியிருக்கிறோம். இன்று மனம் விட்டு பேசுவோம். அன்புள்ள அனு. என்னடா இந்த வேடிக்கை பாத்தியா? அந்த நர்ஸோட பொண்ணு அனு இல்ல, எனக்கு காதல் கருதா செய்திருக்கு. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு கரும்பு காட்டுக்கு வர சொல்லி படிச்சுப்ப. அவன தெய்வா, அவங்க அம்மா நர்ஸ் வேலை செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. 3 வேளை சோறு கிடைக்குது, நல்லா தின்னுபுட்டு செலவெடுத்து தெரியுது. அடி பாவி, என் மகனே வந்து தனியா கூப்பிடுற, சோறு கட்ட வர, உன்னை என்ன செய்யணும்பா? பாருங்கய்யா, எத்தங்கிட்ட கழுதை
உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமானம் கிடையாது. இந்த கிராமத்தையே கடுத்து குட்டிஜர் ஆகிரும். உங்களுக்கு ஒரு வாலிப பிள்ளைய ராத்திரி 10 மணிக்கு மேல கரும்பு காட்டுக்கு வர சொல்லி கரகாய் சொல்லிருக்கிறீயே, இதெல்லாம் என்ன வழக்கம்? ஐயா, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ஐயா. நீ என்ன அடி கேக்குறது? எனக்கு இருக்கு ஒரே ஒரு புள்ள கரவாத்துல கொத்து மாதிரி, அவனை கடுத்து குட்டிச்சவராக்கிருந்தீங்க. என் புள்ள நல்லவனா இருந்ததுனால விஷயத்த எங்கிட்ட வந்து சொன்னான். இல்லன்னா இன்னைக்கு உன் பிள்ளைக்கு எழுதுனா நாளைக்கு என் பிள்ளைக்கு எழுதுவா? இவங்க அம்மா எவனுக்கோ குழந்தை தூங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தா, அவள அப்பா வேலைக்கு இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி கழனிகள் எல்லாம் ஊரை விட்டே விரட்டணும். ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? செஞ்சு நான் சொல்லி கேளுங்க. என்ன நடி கேட்கறது? அதை வெட்ட வச்சு தெரிஞ்சு போச்சேன். இந்த மாதிரி கழனிகளை கையங்காலம் முடிச்சாதான் வரும். என்ன அவன் புரிஞ்சுக்கல, அவனை நான் புரிஞ்சுக்கல. என்ன மன்னிச்சிருந்தா, என்ன மன்னிச்சது? மாணிக்கத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க அண்ணன் ஒத்த கால நிக்குது. நான் கண்டிப்ப மாட்டேன்னு சொன்னேன், அதையும் மீறி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. நான் குளத்திலயோ கிணத்துலயோ விழுந்து சாகலவன்னு இருக்கு. நான் நிச்சயமா விட மாட்டேன் மாலதி, நிச்சயமா விட மாட்டேன். என்னுடைய ஆசைதான் அந்த ராசையா போயிடுச்சு. எதுக்காக வாழணும்? செத்து போயிடக்கூடாதான்னு நினைப்பேன். அப்பெல்லாம் ஊனியாபம் தாண்டி எனக்கு வரும். நீ மட்டும் இல்லைனா எப்பவோ தற்கொலை பண்ணி கேட்பேன். உனக்காக நான் வாழறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், 4 லட்சங்கள உனக்காக நான் நிறைவேற்றுறேன். மாலதி, நீ எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாதான் நான் புது நம்பிக்கையோட வாழ முடியும். சரின்னு சொல்லுமா? சரின்னு சொல்லுமாலு. அது எப்படி முடியணும், என்ன செய்யணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டா அதை எப்படி செய்யணுங்கிறத பத்தி அப்புறம் சிந்திக்கலாம். ஏற்கனவே அம்மா வீட்டை அடகு வச்சிருக்காங்க. வீட்டை வித்துட்டா கடன் போக 2000-3000 வரும்.
அதை எடுத்துட்டு மெட்ராஸ் போயிடலாம். அங்க சித்தி இருக்காங்க. என்ன யோசிக்கிறேன், உனக்கு நீயே சுமையா இருக்கிறப்போ நான் வேற சுமையா இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். நான் இங்க இருந்தா கண்டிப்பா என் கண்ண அந்த மாணிக்கத்துக்கு என்ன கட்டி வச்சுடு. ஆனா மலத்தி, நீ எனக்கு சுமை இல்லம்மா. நீ வந்தாதான் எனக்கு தெம்பா இருக்கும். நீ இல்லைனா நான் எதுக்காக மெட்ராஸ் போனோம், ஏன் வாழணும்? அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில உன்னை விட்டுட்டு போனா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்காக தாண்டி உன்னை கெஞ்சி கேக்குறேன் மலு. அனு, சரி அனு, உன் கூட வர்றேன் வர்றேன் மலுத்தி. மகாலிங்கபுரத்துல எங்கேயோ இருக்காங்களா?
காலை அடையாளம் தெரியாம அழைச்சிட்டு வச்சீங்க. வாமா வாங்கம்மா. உள்ள நான் நல்லா இருந்த காலத்துல வந்திருக்க கூடாதா? எத்தனை பங்களா வச்சிருந்தேன், எத்தனை கார் வச்சிருந்தேன். ஆளுக்காள் அகப்பட்டதெல்லாம் சுட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அந்த காலத்து கதை. சாப்பிடும்மா, அப்புறம் பேசிக்கலாம். சித்தி, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. எனக்கு பரதநாட்டியம் முறையா ஆட தெரியும். பரதநாட்டியம் ஆடி புகழ் சேர்க்க முடியுமே தவிர பொருள் சேர்க்க முடியாதம்மா. எப்போது சபாவில சான்ஸ் கிடைக்கும், அதுவும் உடனடியா நடக்கிற காரியம் இல்லை. உன் தோழியை வேற காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு சொல்றேன். இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமேம்மா. வேண்டாம்மா, எனக்கு கூட ஏதாவது வேலை கிடைச்சா போதும். காலேஜ்ல சேர்றத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு தையல் வேலை தெரியும். நீ சும்மாரு. ஏமா, உனக்கு லைட் டேம்ப் தெரியுமா? அதாம்மா, இந்த சினிமாவில என்ன ஆடுறாங்களே, இது வரைக்கும் ஆடுறது இல்லை. அது ஒண்ணும் பெரிய வித்தை இல்லப்பா. பரதம் கத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தா வந்துடும். எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணமணின்னு ஒருத்தன் இருக்கான், நல்ல செல்வாக்குள்ளவன், எல்லாரையும் நல்லா தெரியும். ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல உனக்கு டான்ஸ் ஆட சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா உன் பிரச்சனை தீர்த்துடும். சாயங்காலம் போய் அவனை பார்க்கலாம். எங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, சௌக்கியமா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேப்பா. இவ என் ஒண்ணு விட்ட அக்கா பொண்ணு, பேரு அனு. வணக்கம். வணக்கம். கிருஷ்ணமணி, இந்த பொண்ணு என் ஆதரவு தேடி வந்திருக்கா. இப்ப நான் இருக்கிற நிலையில என்னால என்ன செய்ய முடியும்? உடனே உன் ஞாபகம் வந்தது. எப்படியாவது நீதான் முன்னுக்கு கொண்டு வரணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யறம்மா. அனுவுக்கு பரதநாட்டியம் ஆட தெரியும். உனக்கு தெரிஞ்ச பெரிய ஹோட்டல்ல ஓரியண்டல் டான்ஸ் ஆட சந்தர்ப்பம் வாங்கி கொடுத்து என்ன போதும்? பாக்யலட்சுமி ஹோட்டல் ஓனரை இன்னைக்கு நான் சந்திக்க போறேன். அந்த ஹோட்டல்ல ஒரு பிரெஞ்சு கால் ஆடிட்டு இருக்கா. அவ கான்ட்ராக்ட் இன்னும் ஏழு நாள்ல தீர்ந்து போயிடும். அதே இடத்துல அனுவை பிக்ஸ் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன்மா. நாளை காலையில அனுவை அனுப்பிச்சு வைங்க. நிச்சயமா அனுப்பி வைக்கிறேன். நீதாப்பா இப்படியாவது நல்ல ஏற்பாடு செய்யணும். டெஃபினட்டா செய்யறம்மா. ஆக்சுவலா அனுவுக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. அவ அழகே அவளுக்கு ரெக்கமெண்டேஷன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? வரேப்பா. வரேங்க. அனு, நாளை காலையில வந்துரு. Good. கிருஷ்ணமணி ரொம்ப நல்லவரா இருக்கார் சித்தி. நிச்சயமா எனக்கு அவர் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னப்போ ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கிறது பெருசு இல்லம்மா. அதை எந்த அளவுக்கு நீ கெட்டிக்காரத்தனமா பயன்படுத்திக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா எல்லார்கிட்டயும் நல்ல பெயர் எடுக்க முடியும்ங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான வழி இல்லம்மா. இது இதுல சில தெளிவு சுழிவு இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணு இதுக்கு மேல விளக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது பல பேருக்கு முன்னாடி ஆடி பொழைக்கணுமா என்ன? எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. மாலு, நான் நாட்டியம் கத்துக்கிட்டது மத்தவங்க என்ன பார்த்து பாராட்டுவோங்கிறதுக்காக தானே இருக்கும். காலேஜ் எப்ப திறக்கிறாங்க? அடுத்த மாசம் ஏழாம் தேதி. அப்ளிகேஷன் வாங்கணும்ல? அப்ளிகேஷன் வாங்கிடலாம், ஆனா சீட்டு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். கிருஷ்ணமணி கிட்ட சொல்லி பார்க்கலாம், எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடு. அப்போ நாளைக்கு சித்தி கூட போய் ரெண்டு மூணு காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கி தந்துரு. சார் கோபால் சார், வாட் எ பியூட்டிஃபுல் ஃபிகர், பார்த்து அசந்து போயிடுவீங்க. இப்ப வர சொல்லி இருக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எப்படி நீங்க சான்ஸ் கொடுக்கணும்? நான் சான்ஸ் கொடுக்குறேனோ இல்லையோ, டான்ஸ் மாஸ்டர் வர சொல்லியாச்சு, டெய்லரை வர சொல்லியாச்சு, இனிமே என்ன செய்யறது? சான்ஸ் கொடுத்தானு வேற வழி இல்லையே. அப்படி சலிச்சுக்கிட்டு நீங்க சான்ஸ் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நேத்து ஒரே ஒரு நாள் பார்த்தேன், மனசை விட்டே போகல. இந்த பொண்ணை பார்த்துதான் கோயில் சிற்பங்களையே செதுக்கிருப்பான்றது என்னுடைய வாதம். ரொம்ப வர்ணிக்காதப்பா, காதால கேட்கறத விட கண்ணால பாக்குறதா பெட்டர். வரட்டும் பாக்கலாம். அண்ணு, கம் கம் ஆன் அண்ணு. இஸ் மிஸ்டர் கோபால், ஹோட்டல் முதலாளி, மல்டி மில்லியனர், பிசினஸ் மேக்னட். அசந்து போய் நிக்கிறார். வணக்கம் சொல்லு. வணக்கம் சார். சார் சார், வெரி குட், வெரி வெரி குட். கோயில் சிற்போன்னு சொன்னேனே, ஆம் ஐ கரெக்ட்? 100% கரெக்ட் சார். இப்படி நீங்க உட்காருங்க. ஓகே. டெய்லர், டாப் மோஸ்ட் டெய்லர், நேம் கமல் பாட்ஷா. நாங்கெல்லாம் ஆசியா மாப்பிள மாப்பிளையும் கூப்பிடுவோம். கட்டிங்னா கட்டிங், அப்படி கட்டிங். எதா அளவ? கையை காட்டுங்க. ஏன் அளவெல்லாம் எழுதிக்கலையா? எல்லாம் மனசுல எழுதிக்கலாம் சார். அடேங்கப்போ,
சரி நான் திரும்பிக்கிறேன். கோபால் சார் நீங்களும் திரும்பிங்க, இங்க பாக்காதீங்க. அது ஏன் எட்டி எட்டி பாக்குறீங்க? துணி நகையெல்லாம் கைலாசிலையும் கிருஷ்ணாவிலையும் பேரை சொல்லு, கொடுப்பாங்க. நாளைக்கு ரெடி ஆயிடும் எல்லாம். மாஸ்டர் இஸ் எ டாப் மோஸ்ட் மாஸ்டர் இன் இந்தியா. நேம் இஸ் சோப்ரா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி, லதா, லலிதா, ஜெயலலிதா எல்லாருக்கும் இவர் தான் மாஸ்டர். மாஸ்டர் நான் சொன்னபடியே கத்துக் கொடுங்க. ஓகே ஒன் டூ ஒன் டூ த்ரீ போர். அப்படி இல்லைம்மா, இப்படி ஒன் டூ த்ரீ போர். அப்படி இல்லைம்மா, ஈஸியா இருக்கணும். அனு ரோலிங் லைக் திஸ். கிருஷ்ணமணி ஆட போறதாவோ, நீ தொந்தரவு பண்ணாத மாஸ்டர், நீங்க சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் டூ த்ரீ போர். அப்படி இல்லைம்மா, ஷோல்டர் ரோல் ஆகும். ஓகே மாஸ்டர் ஜி, நார்த்தையும் சவுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிங்க. சரிங்க. ஜெலி ஜெலி தாஞ்சலி ஜெலி தாஞ்சலா லங்கடியோ, ஜெலி ஜெலி தாஞ்சலி ஜெலி தாஞ்சலா லங்கடியோ. அனு அனு, என்ன அனு? இந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடு. எதுக்கு? பெற்றோர் அல்லது காப்பாளர் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும். இப்ப எனக்கு கார்டியன் நீ தானே. கையெழுத்து வாங்கிட்டு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. கட்டி பக்கத்தில் சரி அண்ணா. வணக்கம் அண்ணா. சார் நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க, அப்புறம் கெத்தா இருக்கும். முடிச்சிடு. இதான் கான்ட்ராக்ட், இதான் பணம். மாசம் 1600 ரூபாய் சம்பளம் போட்டிருக்கார். 3 மாசத்துக்கு கான்ட்ராக்ட். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணமணி. இந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இதெல்லாம் நானா செஞ்சேன். ஆண்டவன் உனக்கு அழகா கொடுத்துருக்கான், அதான் உனக்கு கேபிட்டல். அவனுக்கு நன்றி சொல்லு. அனு, கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி முதலாளி கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னாரு. எங்கிட்டியா? தனியா பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? 1600 ரூபாய் சம்பளம், வெறும் டான்ஸுக்கு மட்டுமா? பெரிய ஆபீசரால கூட இதை சம்பாதிக்க முடியாது. இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சும்மா ஒப்புக்குறான். அந்த ஆளுக்கு கொஞ்சம் சபல புத்தி. நீ அனுசரிச்சு போனீனா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. கிருஷ்ணமணி, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. பணம் அதிகம் நினைச்சா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னால டான்ஸ் மட்டும்தான் ஆட முடியும். ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி சான்ஸுக்கு தவம் கிடக்குதுங்க. உன்னை நான் கட்டாயப்படுத்தல. அனு, இந்த பணம் உனக்கு வேணும்னா, இந்த கான்ட்ராக்ட்ல நீ கையெழுத்து போடணும்னா, முதலாளியும் நீ கொஞ்சம் கவனிச்சு போகணும். இல்ல இந்த வழி உனக்கு பிடிக்கலன்னா தாராளமா இங்க இருந்து போலாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன். நான் வரேன். அனு, ஒருவேளை உனக்கு மனசு மாதிரி இங்க வரணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வரலாம். முதலாளி உனக்காக எப்பவுமே இங்க காத்துக்கிட்டு இருப்பார். முதல்லயே நீ சொல்லிருக்கணும். எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தா ஒரே எரிச்சல இருக்கு. பொறுமையா இருங்க சார், கிளி திரும்பி வரும். ஆமா வரும். உன்னை நம்பணும் பாரு. வந்துடும் 575 ரூபாய். சரி உள்ள இருக்காங்க.
சித்தி என்னம்மா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டாச்சா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களா என்னம்மா பேசாம இருக்க எப்படியாவது ஒரு 575 ரூபாய் தயார் பண்ண முடியுமா என்கிட்ட ஏதம்மா இந்த வீட்டு வாடகைக்கும் மத்த செலவெல்லாம் சரி கட்டுறதுக்கே டான்ஸ் டியூஷன்ல வர பணம் போறேன் ஆமா கான்ட்ராக்ட் விஷயம் என்னாச்சு அவங்க வேற மாதிரி பழகுறாங்க சித்தி இப்படி எல்லாம் இருக்கும் நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேனேம்மா நீங்க நடனம் ஆடுறத பத்தி தான் சொல்றீங்களாக்கோன்னு நினைச்சேன் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு நீ மட்டும் தனியா வந்திருந்தா நான் குடிக்கிற கூழையோ கஞ்சையோ உனக்கும் பகிர்ந்து கொடுத்துருப்பேன் பெரிய சுமையோட வந்திருக்கியம்மா ஒரு பொண்ணு காலேஜ்ல படிக்க வைக்கிறதுன்னா சாதாரண விஷயமா உன்னை செய்ய உன்னத உள்ளபடி மாலதி கிட்ட சொல்லிடு வேற வேற தெரியலாம் இல்ல மாலதி படிக்கிறோம் அதுதான் என்னுடைய முதல்ல நான் நடனம் ஆடி ஓஹோன்னு புகழ் பெறணும் அதனுடைய இரண்டாவது ஆசை இந்த ரெண்டு ஆசையும் பலி கொடுத்துட்டு அப்புறம் நான் வாழ்ந்தேன் வாழாம இருந்தா என்ன கிருஷ்ணமணி அனு பாபா முதலாளி எங்க நான் தான் சொன்னேன் உனக்காக எப்பவும் காத்துட்டு இருப்பாரு ரூம் குள்ள தான் இருக்காரு அனு இந்த உலகத்துல எந்த உபதேசமும் எனக்கு தேவையில்லை கிணத்துல விழுகிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன் முதலே அணு வந்தாச்சு வந்தாச்சு அணு நம்ம பார்ல நம்ம கணக்குல ராயல் செல்யூட் விஸ்கி சாப்பிடுறேன் ஓகே
அனு பாலத்தி அனு இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இந்த புடவை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு பாலத்தி இதை விட பிரமாதமான புடவை எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட நிறைய பேர் வா பாக்கணும் போல இருந்தது உடனே வந்துட்டேன் நாளை காலையில போகணும் இந்தா ஆமா காலேஜ் எல்லாம் வசதியா இருக்கா ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்கு ரொம்ப வசதியா சந்தோஷமா இருக்கேன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றாங்க ஒருவேளை இதுக்கு முன்னால நான் மட்டமான சாப்பாட்டையே சாப்பிட்டு இருந்ததுனால இந்த சாப்பாடு எனக்கு பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன் மாலதி நல்லா படிக்கிறியா கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டே இரு ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணி காட்டுறேன் ஆமா உன் தொழில் எப்படி இருக்கு எனக்கு என்னடி குறைச்சல் முதலே இல்லாத சொல் அமோகமா இருக்கு என்னடி சொல்ற என் நடனத்தை பார்க்க எவ்வளவு பேர் வராங்க தெரியுமா பெரிய பெரிய ஹோட்டல் இருந்தெல்லாம் எனக்கு அழைப்பு வரும் இந்தா மறுபடியும் நீ எப்ப வரப்போற வாரத்துல ஒரு தடவையாவது உன்னை பார்க்கலனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு நான் எங்க இருந்தாலும் வாரத்துல ஒரு தடவை உன்னை பார்க்க கண்டிப்பா வந்துருவேன் என்னாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது நான் வர்றேன் ஹலோ அணுக்கண்ணு என்னமா இவ்வளவு ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்க டிரஸ் பண்ணி ஜம்முன்னு பரவாயில்ல அனு டெல்லி ராஜஸ்ரீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்து ஓனர் வந்திருக்க அவர் பேர் என்ன தெரியுமா சஞ்சய் கான் அவருக்கு டெல்லியில என்ன செல்வாக்கு தெரியுமா அவர் நினைச்சா சும்மா இருக்கிறவங்கள உள்ள தள்ளுவார் உள்ள இருக்கிறவங்கள வெளியே விடுவார் அவர் பேரை கேட்டாலே டெல்லியே ஆடும் அத பத்தி எனக்கு என்ன உனக்கு என்னவா டெல்லியில அந்த ஹோட்டல்ல உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நடத்தணும்னு அவர்கிட்ட நான் பேசினேன் உன் போட்டோவை காட்டினேன் பார்த்த உடனே அசந்து போயிட்டேன் நாளை காலையில நான் அமெரிக்காவுக்கு போறேன் இன்னைக்கே அந்த பொண்ணை நான் பார்த்தாகணும்னு சொல்லிட்டேன் குய் புறப்படு கிருஷ்ணமணி அன்னைக்கு ஹோட்டல்ல நான் ஆர்டருக்கு கான்ட்ராக்ட் போட்டப்போ நீ என்னென்ன நிபந்தனை போட்டியோ அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன் அந்த ஒப்பந்தம் தான் முடிஞ்சு போச்சே மறுபடியும் மறுபடியும் நீ ஏன் தொல்லப்படுத்துறேன் அனு பழைய ஒப்பந்தத்தை வச்சு நான் உன்னை கூப்பிட வரல அந்த ஒரு ஒப்பந்தத்தோட உன்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய வாழ்க்கையோ முடிய போறதில்லை இன்னும் எவ்வளவோ ஒப்பந்தங்களை நீ கையெழுத்து போடணும் இந்த ஹோட்டல்ல மூணு மாசத்தோட உன்னுடைய கான்ட்ராக்ட் தீரப்போது வேற டான்சர் வந்துருவா ஆனா உன்னுடைய தோழியினுடைய படிப்பு மூணு மாசத்துல தீரப்போறது இல்ல இன்னும் ஆறு வருஷம் படிப்பு பாரு நானா உன்னை கட்டாயப்படுத்தினேன் நீயே நல்லா யோசிச்சுதான் இந்த வழிக்கு வந்த அதுக்கப்புறம் ஏன் இந்த குழப்பம் ஒரேடியா இந்த நரகத்துல விடுறது தவிர வேற வழியே இல்லையா இது நரகம் இல்ல சொர்க்கம் சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாருக்கும் திறக்கப்படுறது இல்ல அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அனு கடவுள் எல்லா மனுஷங்களுக்குமே தேவைகளையும் ஆசைகளையும் நிறைய கொடுத்து வச்சிருக்கான் ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு சில பேருக்கு தான் தகுதிகளை கொடுத்து வச்சிருக்கான் இப்ப உங்ககிட்ட இருக்கிற தகுதி அழகு இளமை பருவம் சஞ்சய்கான் மாதிரியா இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட இருக்கிற தகுதி செல்வம் செல்வாக்கு சபலம் எங்கிட்ட இருக்கிற தகுதி பெரிய மனுஷால் சவகாசம் வாக்கு சாதுரியம் தந்திரம் நீ ரொம்ப அழகா பேசு உன் பேச்ச கேட்டா கொலை செய்யறது கூட நியாயம் தோணும் அனு இது வரைக்கும் நான் யாருடைய அழிவுக்கும் வழி தேடினதே கிடையாது என்னால எவ்வளவோ பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க ஏன் அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்தது எப்படி என்னுடைய செல்வாக்கு அனு சஞ்சய்கான் ஹோட்டல்ல மட்டும் உனக்கு ஆடுறதுக்கு அனுமதி கிடைச்சு போச்சுன்னா இந்த உலகத்தையே நீ ஒரு ரவுண்டு வரலாம் நல்லா யோசி ஆமா கிருஷ்ணமணி நீ வரத்துக்கு முன்னால நான் கூட எதிர்காலத்தை பத்தி குழப்பமா யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மையான அன்புக்கும் காதலுக்கும் எனக்கு கிடைச்ச பரிசு அவமானமும் கல்லடியும் தான் நான் விரும்பிய எளிய வாழ்க்கை இந்த சமுதாயம் எனக்கு தர மறுத்துச்சு ஆனா இதே சமுதாயத்தோட இன்னொரு பகுதி
ஆடம்பரமான உல்லாசமான வாழ்க்கையை நான் விரும்பாமலேயே எனக்கு அள்ளி தருது. அனு, இதுதான் உலகம். தடாகத்துல தாமரை பூத்து இருக்கும், அதுல நிறைய தேன் இருக்கும். அதே தடாகத்துல இருக்கிற தவளைக்கு அதை குடிக்க தெரியாது. எங்கிருந்தோ ஒரு வண்டு அது வந்து பருகும். உன்னுடைய தேவைகள் வேற, அவங்களுடைய தேவைகள் வேற. தேவைகள் இடம் மாறுறப்போ ஆசைகள் நிறைவேறும். இதுல என்ன தப்பு? டிரெஸ் ரொம்ப டாப்பா இருக்கணும். அண்ணு, ஏதாவது புடவை கிடையாது சுத்திட்டு வந்துடாத. சஞ்சய் கானுக்கு எப்படி ஆசைகள் அறிவோ அதே மாதிரி சோம்பேறி தர மாதிரி வாழைப்பழத்தை கூட அவனுக்கு உரிச்சுதான் கொடுக்கும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொன்னே அனுப்பமா, இதா நாங்கெல்லாம் அணு அணுன்னு ஆசையா கூப்பிடுவோம். சிரிக்கிறார், சிரிச்சுக்கோ. வணக்கம் சொல்லு. ஓ, வெரி நைஸ். போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கும். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். மெட்ராஸ்ல இன்னும் எவ்வளவு நாளைக்கு கான்ட்ராக்ட் இருக்குது? இன்னும் ஒரு மாசத்துக்கு. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் வேற எந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ண வேண்டாம். பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, பாம்பே, ட்ரிவாண்ட்ரம், ஐ ஹேவ் 36 ஹோட்டல்ஸ். நான் 10 ஹோட்டல் தான் இருக்கும் நினைச்சேன், 36 ஹோட்டலா? மை காட். தொடர்ந்து நானே சான்சஸ் தர்றேன், சந்தர்ப்பங்கள் தர்றேன். அடுத்த மாசம் பெங்களூருக்கு வந்துடணும், அங்க அனுவுக்கு ஒரு பெங்களூர் தர்றேன். என்னன்னு பேச மாட்டேங்கிற சார். அது ஒரு ரிங்க டைப், சைட் டைப். ஓ, ஐ லைக் இட், ஐ லைக் இட். சில பொண்ணுங்க உட்காருன்னு சொல்ல முடி ஏற்படுத்துறாங்க. அனு, உள்ள வாமா. ப்ளீஸ் கம் இன், கம் இன், கம் இன். கிருஷ்மணி, பாப்பா இல்ல. ஏன் இந்த ஆள் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல? பாக்க பிசாசு மாதிரி இருக்கா. நமக்கு பிசாசு முக்கியமா, காசு முக்கியமா? நான் என்ன அவனை மாப்பிள்ளையாவ பாத்திருக்கேன்? 36 ஹோட்டலுக்கு ஓனர், கை நிறைய பணம் வச்சிருக்கான், அதுதான் நமக்கு முக்கியம். வேண்டாம் கிருஷ்ணமணி, போயிடலாம். அப்ப மாலதிக்கு காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட வேண்டாமா? அப்ப வா, கம் ஆன், கெட் அப். ஹலோ அனு, கம் இன், கம் இன், உள்ள வா. ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டா 3000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா சஞ்சய் கான் உன்னை 1000 ரூபாய் தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டே வா. சஞ்சய் கான் பெங்களூருக்கு வந்தா 1 or 2 days இங்க தான் ஸ்டே பண்ணுவார். அந்த நேரத்துல அவர்கிட்ட நீ பிரியமா நடந்துச்சுன்னா இந்த வீட்டை உன் பேர்லயே எழுதி வச்சிருக்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒருத்தர் நம்ம கிட்ட பிரியமா இருக்காங்கிறதுக்காக அளவுக்கு மீறி உரிமை கொண்டாடலாமா? ஏன் கூடாது? உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் மூச்சை புடிச்சிட்டு கடலுக்கு அடியில் குதிக்கிறாங்களே, எதுக்காக? விலை மதிக்க முடியாத முத்து கிடைக்க வேண்டதுக்காக தான். உன்னுடைய அழகு எத்தனை நாளைக்கு நீடிக்கும் நினைக்கிற? அழகு மங்கி போய் உடம்பு தளர்ந்து போச்சுன்னா இந்த மாதிரி பசங்கள்லாம் வேற தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால நீ நல்லா இருக்கிறப்பே உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. என்னுடைய எதிர்காலம் என்ன? என் தோழி மானத்தை படிப்பு முடிகிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். அதுக்கப்புறம் அவளுடைய நிலையை நான் விட்டுக்கிட்டேன். உன் தோழிக்கு கல்யாணமாகி வர்ற புருஷன் உன்னை கூட இருக்க அனுமதிக்கலன்னா? சரி சரி, அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். சாயந்தரம் ப்ரோக்ராமுக்கு நீ ரெடியாரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சாரி,
ராமநாதனா? ஆமா. நினைச்சேன் உங்க சித்தப்பா வந்திருக்காருன்னு ஆயா சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எனக்கு சித்தப்பாவே இல்ல. ஆமா, உங்களுக்கு எந்த மாலதி வேணும்? அரட்ட மாலதியா, ஒன்றரை கண்ண மாலதியா, எலிவாளு மாலதியா, ஜி மாலதியா? ஜி மாலதி. என் பேர் எஸ் மாலதி. இனிமே அவளை பார்க்க வந்தா இனிஷியலோட கேளுங்க. சரி, கொஞ்சம் இருங்க, ஜி மாலதி வர சொல்லுங்க. ஓகே. லைப்ரரி, பிளே கிரவுண்ட், எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஜி மாலதி காணும். எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்பட்டு பரவாயில்லைங்க. இதெல்லாம் நான் கொடுத்ததா சொல்லி ஜி மாலதி கிட்ட கொடுத்தது. சரி, ஒரு நிமிஷம். என்னங்க மாலதி, படிப்புல எப்படி? நல்ல படிப்பீங்க. ஜி மாலதி படிப்புல எப்படி? என்ன பரவாயில்ல, உண்மை சொல்லு. உங்க ஜி மாலதி, விஜயா, கஸ்தூரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு. படிப்புல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அடிக்கடி டாஸ்க் மட்டும் போட்டுடுவாங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் எஸ் மாலதிங்கிற இன்சியல் போய் கோல் மூட்டி குப்பாய மாலதிங்கிற பட்டம் சூட்டி என்ன நார் நாரா கிழிச்சிடுவாங்க. பரவாயில்ல, நீங்க படிச்சு பட்டம் வாங்குறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பட்டம் சுட்டுக்கிறீங்க. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி, அதாவது ஜி மாலதி அப்பா கிட்ட சொல்லி அவளை கேரட்டு சொல்றேன். வருத்தமா? சரிங்க சார், நான் சொன்னது மட்டும் ஜி மாலதி கிட்ட சொல்லிடாதீங்க. எஸ் எஸ் மாலதி சொல்ல மாட்டேன். என்னங்க, நான் அன்னைக்கு சொன்னல ஜி மாலதின்னு சொல்லுங்கன்னு, எதுக்காக எஸ் மாலதின்னு சொன்னீங்க? உங்க மாலதி இன்ஷியல மறந்துட்டீங்களா? நோனோ, இந்த தடவை நான் அந்த மாலத்தைய பார்க்க வரல. அப்படின்னா? உன்னதான் பார்க்க வந்திருக்கேன். என்னையா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. முதல்ல வரலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளே ஒரு குழப்பம். ஆனாலும் உன்னை பார்க்கணுங்கிற ஆசைய என்னால தடுக்க முடியல. அங்க உட்கார்லாமா? உட்கார். மாலதி, விசிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றீங்களே, நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கேன். சாரி மாலதி. சரி சரி, இப்ப போயிட்டு அடுத்த தடவையாவது நேரத்துக்கு வந்து சேருங்க. மாலதி மாலதி, ப்ளீஸ் ப்ளீஸ், இப்ப கொஞ்சம் வாங்க. யாராவது பாக்க போறீங்க? மாலதி, இந்த இடத்துக்கு பல பேர் வர்றாங்க போறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பேசி பழக வேண்டியிருக்கு. சொந்தக்காரங்களை யாராவது பார்க்க போறேன்னு சொல்லி ஒரு நாள் அவுட்டிங் போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வாயே. பாத்தீங்களா பாத்தீங்களா, கொஞ்சம் பழகின உடனே வெளியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. என்ன தப்பா நினைக்காது, கொஞ்சம் மனவிட்டு பேசலாம். எந்த காவலம் இல்லாம சினிமா, பீச், பார்க்கு போலாம். ராமு, நம்முடைய பழக்கம் நட்பு இது எல்லாத்தையும் விளக்கி என் தோழிக்கு லெட்டர் எழுதிருக்கேன். அவ அனுமதி கொடுத்தாதான் நான் வர முடியும். தோழி கிட்ட அவ்வளவு பயமா? பயம் இல்ல, மதிப்பு. எனக்கு ஆதரவு கொடுத்து படிக்க வச்சு என்னை வளர்க்கிறவளே அவதானே. எங்க ரெண்டு பேருடைய நட்பை பத்தி ஒரு வார்த்தையில சொன்னா புரியாது. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு விளக்கமா சொல்றேன். எனக்கு நேரமாச்சு, வார்டன் சத்தம் போடுவாங்க, நான் வர்றேன். அன்புள்ள மாலதி, உன் கடிதம் கண்டேன், அளவில்லாத சந்தோஷம் கண்டேன். காதலிக்கும் சந்தர்ப்பம் எல்லோருக்கும் அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் அதில் வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. காதல் என்னும் காவியம் ஓவியம் ஓராயிரம் பாடல்.
காதல் நிறைவேறு, மனம் போல் நீ வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஒரே ஆசை. அடுத்த தடவை நீ கடிதம் எழுதும்போது உன்னுடைய காதலுடைய புகைப்படத்தையும் அனுப்பிவிடு. என் அழகான தோழி என் காதலர் எப்படி இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு எழுதுகிறேன். அதே நேரத்தில் உன் ஆரோயர் தோழி என்ற ஒரே உரிமையுடன் உனக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறேன். தவறாக எண்ணிக்கொள்ளாதே. அவரும் உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள். அவரை நீ வெளி உலகில் பழகுவதற்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனால் அந்த பழக்கம் ஒரு அளவோடு நிற்க வேண்டும். உன்னை விடும் இந்த உலகத்தை அதிகமாக புரிந்து கொண்ட ஒரே காரணத்தால் நான் சொல்கிறேன். கல்யாணம் முடியும் வரை எல்லைகளை தாண்டாதே. உன் அன்புள்ள அனு. அன்புள்ள அனு, உன் கடிதம் கிடைத்தது. உன்னை கல்லூரிக்கு படிக்க அனுப்பினேனா காதலிக்க அனுப்பினேனா என்று கோபித்துக் கொள்வா என்று பயந்து கொண்டே இருந்தேன். உண்மையில் படிப்பு தவிர வேறு எதிலுமே நான் கவனம் செலுத்தவே இல்லை. தோழிகளுடன் விளையாடவோ அரட்டடிக்கவோ சினிமாவுக்கோ போகவே மாட்டேன். ராமநாதனை நான் சந்திச்சதும் அவர் மேல காதல் கொண்டதும் எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். அன்புள்ள மாலதி. மாலதி, உன் தோழி கிட்ட பர்மிஷன் வாங்குறேன் பர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. பர்மிஷன் வந்ததா? அனு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கிறாமோ? ஏதோ வாரத்துல ஒரு நாள் கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசலாம், ஆனா அவர் கூட வெளியே போக கூடாதுன்னு எழுதிருக்கா. அப்படியா? உன் தோழி என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். மாலதி, உன் தோழி அட்ரஸ் கொடு, நான் போய் அவங்களை பாக்குறேன், பேசுறேன், பர்மிஷன் வாங்குறேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? அனுமதி கிடைக்கலன்னு சொன்ன உடனே பாவம் முகம் சுண்டக்க மாதிரி சுருங்கி போச்சு. வாங்க, பர்மிஷன் கிடைச்சாச்சு. ஆனா ஒரு கண்டிஷன், இப்ப மணி 4, 6 திரும்பி வந்துடணும். ஓகே, கம் ஆன். கெட் இன். உட்கார் மாலதி. ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்ல, வேக தலைவலி. சூடா ஒரு காபி சாப்பிட்டா சரியா போயிடும். என்னப்பா? ஒண்ணு இல்ல சார், நாய் குறுக்க வந்துருச்சு. ராம்நாத், எனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு நாளைக்கு பீச்சுக்கு போலாம். இப்ப நாக்குல விட்டுடுங்க. போகணுங்கிறியா? புறப்படும் போது லேசா இருந்தது, இப்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, ஐ யூ லைக். காத்து, வண்டி ஹாஸ்டல் திரும்ப. நிம்மதியா தூங்கிடுவேன், அப்புறம் எப்படி பயம் வரும்?
அனு, இன்னைக்கு உன் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. என்ன கூட்டிட்டு போயே. மாலதி, உனக்கு எத்தனை லீவு? 10 நாள். 10 நாளும் உங்ககிட்ட நிறைய பேசணும். உன் எதிர்கால வாழ்க்கைய பத்தி, உன் படிப்பை பத்தி, உன்னுடைய காதலை பத்தி. எப்பவும் என்ன பத்தியே பேசிட்டு இருந்த இப்படி? உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய கனவுகள், அத பத்தியும் பேசணும். அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? கருவாடு வீணாக முடியுமா? நீ என்ன சொல்ற? அதான் நான் நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன். பெரிய வீடு, காரு, பணம், புகழ், இதை விட வேற என்ன வேணும்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஆயிட முடியுமா? மாலதி, குதிரைய வண்டியிலயும் போட்டலாம், ரேஸ்லயும் ஓட்டலாம். நான் ரேஸ்ல ஓட குதிரை. என்னடி நீ என்னென்னமோ பேசுற, எனக்கு ஒண்ணும் புரியல. மாலதி, இப்ப நான் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். நீ படிக்கிற கல்லூரிக்கு சில நிபந்தனைகள், நியாயங்கள், எல்லைகள் எல்லாம் உண்டு. ஆனா நான் படிக்கிற கல்லூரி உலகங்கிற பரந்த கல்லூரி. சரி சரி, இப்ப அதெல்லாம் இருக்கு, குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம்.
எல்லா காதலுமா நிறைவேறுது. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தலையா, அது அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்தது. பாலு, என் மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இப்ப ஒரு ஹோட்டல் கட்டியிருக்கேன். என்னடி சொல்றேன்? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? நிச்சயமா. அது போறோம். வேறு ஏதாவது பேசி பழைய ஞாபகங்களை கிளறாத. வேதனையா இருக்கு. சாரி அண்ணா. ம்ம்.
போறதா சொன்னாங்க. எனக்கு லீவு. அனுவ பாக்க போயிருந்த. நீ மெட்ராஸ்க்கு எப்போ வந்த? எந்த இடத்துலயும் நிறையா இருக்க பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு கோயம்புத்தூர்ல லாரி டிரைவரா வேலை பார்த்தேன். ஒரு ஃப்ரெண்டு மூலமா மெட்ராஸ்க்கு வந்தேன். அப்புறம் தான் ராமநாதன் கிட்ட டிரைவரா சேர்ந்தேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ஊரை விட்டு வந்த ரெண்டு மாசத்துல அந்த தகவல் கூட எனக்கு தெரிவிக்க கூடாதா? ஏன் தெரிவிக்கும்? அம்மாவோட சாவுக்கு நீதானே காரணம். ஊர்ல ஒரு பொண்ணு மகனுக்கு காதல் கருதாசி எழுதினதுக்காக ஊரை குட்டி நியாயம் கேட்டிய. இப்பவும் பொண்ணே ஓடி போயிட்டாளேன்னு ஊரே சிரிச்சுது. போயிட்டா அந்த மாணிக்கத்தை கட்டி வைக்கிறேன்னு நீ ஒத்த கால நிக்கலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நடந்தது நடந்து போச்சு. யார் தடுக்க முடியும்? மனதே அனு எப்படி எப்படியோ வாழ்றா, சம்பாதிக்கிறான். ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நீ இதையே தான் சொல்லிட்டு இருக்க. அனுவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அனுவை பத்தி அப்ப நான் சரியா தெரிஞ்சுக்கல, அது ஏன் தப்பு? அவளை பத்தி இப்ப நீ சரியா தெரிஞ்சுக்கல, இது ஓன் தப்பு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் உன்னை கண்டிக்க முடியாது. கண்டிச்சாலும் நீ கேட்க போறது இல்லை. ஆனா அவ மாதிரி மானம் கெட்ட வாழ்க்கைக்கு மட்டும் நீ தயாராயிடாத. மத்தபடி தப்பான எண்ணத்தோட அவர் கூட பழகல. எப்படியோ ஒழுங்கா இருந்தா மாலதி. எங்க முதலாளி ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நான் பேசி பாக்குறேன். கார்த்தி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விவரமும் தெரியும். சார், மாலதி வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால தப்பானவளா இருப்பாளும்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அனுதான் இப்பவும் மாலதி மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா இனிமே அவன் அனுவோட சிநேகிதியா இருக்கக்கூடாது. மாலதி கிட்ட நான் அதை பத்தி பேசுறேன். மாலதி, எதிர்பாராத விதமா நாம சந்திச்சோம். ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கல, நான் யாருன்னு உனக்கும் தெரியாது. அப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வரல. இப்போ கார்த்தி மூலமா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டேன். அவன் சொன்னது எல்லாமே உண்மையு நீங்க நம்ப வேண்டாம். அவன் மேல அபாண்டமா எங்க அண்ணன் சொன்ன தகவல் நிச்சயமா உண்மையா இருக்காதுன்னு நான் இப்போ நம்புறேன். இல்ல மாலதி, நான் உன் அண்ணன் சொன்னது மட்டும் கேட்டுட்டு இப்ப பேசல. பெங்களூர்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அனு ஆடி மட்டும் பிழைக்கல. அவன் நடத்த கட்டவளா இருக்கிறத பத்தியோ வேறு விதமா வாழறத பத்தியோ எனக்கு கவலை இல்லை. மாலதி, நான் உன்னை காதலிக்கிறேன், விரும்புறேன், நம்புறேன். நீ நல்லா பண்ணும். என்னுடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா அம்மா கிட்ட நான் உன்னை பத்தி என்ன சொல்றது? அனு தோழி, அப்பா அம்மா இல்ல. நான் விரும்புற பொண்ணுக்கு சகலமும் அனுதான் சொன்னா அந்த அனு யாருன்னு கேட்பாங்க. விவரம் தெரிஞ்சா சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, எனக்கே இது பிடிக்கல. அந்த மாதிரி கெட்ட வாழ்க்கை வாழ்ற ஒருத்தியோட தோழியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத விட காத்தி மாதிரி ஒரு ஏழை டிரைவர் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். எங்க வீட்டுல கேட்டாலும் நான் காதலிக்கிற பொண்ணு என் டிரைவரோட தங்கச்சன் தான் சொல்ல போறேன். அனுவோட நட்பை இன்னைக்கே நீ மறந்துடு. இதுவரை அவன் உனக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காளோ அதே ஒண்ணுக்கு பத்தா நான் திருப்பி கொடுத்துட்டேன். அனுவும் நானும் அஞ்சு வயசுல இருந்து தோழிகள். அவள் எனக்கு நல்லா தெரியும். அவ தப்பு பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியல. ஒருவேளை அவ ஆடி பழைக்கிறவன் சொல்லி சாதாரணமா நினைச்சு கட்டுக்கதை கட்டி விட்டுருக்கலாம். வதந்திகளை நம்பி 15 வருஷம் பழகின ஒரு தோழியே அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியாது. நீ சொல்றதுன்னு ஞாபகம் இருக்கு. தோழியை பார்க்க போறேன்னு சொல்லி நாளைக்கே லீவ் போட்டுட்டு நீ பெங்களூர் போய் நேரடியா பாத்துட்டு வா. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். ரொம்ப அழகா இருக்கேன். எங்க
வாங்கினீங்க? இந்த மாதிரி வயிறு எல்லாம் எங்க எங்க கிடைக்குது? எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது, எங்க வீட்டுல இருந்தது. அப்போ உங்க மனைவி தெரியாம அடிச்சுட்டு வந்தீங்களா? தெரிய சண்டை போட மாட்டாங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல எத்தனையோ இருக்கு. என்கிட்ட எத்தனை இருக்குன்னு மனைவி தெரியாது, என் மனைவி கிட்ட எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு இதே மாதிரி இன்னொன்னு கொண்டாந்து தரேன், அவ்வளவுதானே? அடுத்த மாசம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நீ நானும் காஷ்மீர் போறோம். எனக்கும் காஷ்மீர் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அங்க படகு விடலாம் இருக்கும்ல? படகு மாளிகை இருக்குமே அங்க. நீங்க நானும் நான் போற. நான் படிப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். மேலே படிக்க வசதியும் இல்லை, விருப்பமும் இல்லை. உங்கள் மாணவி எஸ். மாலதி. Thank you.
களங்கம் உள்ளவளா இருக்கலாம், உனக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவளோட நட்புல களங்கம் இல்லையே, அவ உன்ன நேசிக்கிறதுல களங்கம் இல்லையே. உங்ககிட்ட அவ காட்டின அன்புல என்ன குறை? இப்ப நீ கல்லூரி படிப்பை பாதியில விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு நீ படிப்பை விட்டுட்டு அவளோட நட்பையும் உதறிட்டு ராமநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீ மட்ராஸ்க்கு வர்றதுக்கு அவதானே காரணம். அவளோட நட்பு இல்லைன்னா இன்னைக்கு உன்னோட நிலைமை என்ன? அவளோட நட்பு தான் தேவை, அவளோட நட்பு தான் தேவை, நட்பு தான் தேவை. ராம்நாத், அனுவோட நட்ப என்னால இழக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அது சாதாரணமான நட்பு இல்ல, அஞ்சு வயசுல இருந்து வேரூடி வளர்ந்த நட்பு. நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவதான். அவ செலவு செஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துடலாம், ஆனா அவ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பட்ட கஷ்டங்களை யாரு திருப்பி கொடுக்க முடியும்? அனுவோட தோழியான என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிறதுல சங்கடங்கள் இருந்தா தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. மாலதி, 15 வருஷ பழக்கத்தை ஒரு நாள் மறக்க முடியாது. அனு மேல உனக்கு இருக்கிற அன்புனால அவளுடைய தவறுகளை நீ மன்னிக்கலாம். அவ சொல்ல காரணம் உனக்கு நியாயமா படலாம். அது நியாயம்னு நான் வாதாட வரல. எங்களுடைய நட்பு உண்மையானது, அதுல எந்த களங்கமும் இல்ல. நான் அனுவை நிராகரிக்கலாம், அவ வாழ்க்கை முறையும் நிராகரிக்கலாம், ஆனா அனுவோட நட்பு நிராகரிக்க என்னால முடியலைங்க. அப்படின்னா நம்முடைய காதல் உண்மையானது இல்லையா, நம்முடைய அன்பு உண்மையானது இல்லையா? என்னுடைய காதல் நிராகரிக்கிறதுக்கு நீ என்ன காரணம் சொல்ல போற? நான் நம்முடைய காதலை நிராகரிக்கல. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இல்லைன்னாலும் என் மனசுக்குள்ள கடைசி வரைக்கும் இருக்க போறது நீங்க ஒருத்தர் தான். இந்த காதல் இழக்கிறதுனால நான் வருத்தப்பட்டாலும் இதுல நன்றி கட்ட செய்யல ஒண்ணும் இல்லை. ஆனா அனுவோட நட்பை நான் உதறி தள்ளிட்டா என்ன மாதிரி நன்றி கெட்டவங்க வேற யாரும் இருக்க முடியாது. மாலதி, நீ எது எதையோ சம்பந்தப்படுத்தி காரணம் இல்லாம உன் வாழ்க்கையும், உன் வாழ்க்கை மட்டும் இல்ல என் வாழ்க்கையும் கெட்டுறாது. நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அனுவும் நீயும் தோழிகளா பழகினா, அனுவை தேடி நீ போனா அல்லது நீங்க போந்தீங்க. நான் காலையிலேயே வந்துட்டேம்மா. அனு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, கடுமையான காய்ச்சல் அடிக்குதுன்னு வேலைக்காரி தந்தி கொடுத்திருந்தா. நான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். உனக்கு என்னம்மா பண்ணுது? நான் உடனே மெட்ராஸ் போனேன். இரும்மா இரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு உனக்கு 103 டிகிரி ஜுரம் அடிக்குதுன்னு சொன்னேன். இந்த நிலையில என்னை எப்படிமா மெட்ராஸ் போக முடியும்? ஜுரம் கொஞ்சம் தனியிட்டான். சித்தி, உடனே போனோம். இல்லைன்னா விஷயமா உங்ககிட்ட நான் முக்கியமா பேசணும். மெட்ராஸ்ல இருந்தா வரேன். ஆமா, மாலதியை பார்த்தியா? பார்த்தேன்.
படிச்சிட்டு தான் இருக்கா? படிச்சிட்டு தான் இருக்கா. பாடா, எங்க படிப்பை நிறுத்திடுவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். என்னடா சொல்லணும் சொல்லு. ரொம்ப களைச்சு போயிருக்கே, ஜுரமா? ஆமா, எப்படி ஜுரம் எல்லாம் போயிடுச்சு. மாலத்து விஷயமா ஏதோ பேசணும், நீ சொல்லுடா. மாலத்தி தன்னோட காதல் விவகாரத்தை உங்ககிட்ட சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். சொல்ல, ரொம்ப நல்லவரா, பெரிய பணக்காரரா? எனக்கும் தெரியும். என்ன, அவர்கிட்ட தான் நான் டிரைவர் வேலை பார்க்கறேன். உன் ஆதரவுல பணத்துல மாலதி படிக்கிறதோ வாழ்றதோ அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன் தொடர்பை வெட்டிட்டு வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கணும் அவர் மாலதிகிட்டே சொல்லிட்டார். ஆனா மாலதி, என் தோழிய மறந்து எனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. எனக்கு இந்த காதலும் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் அவர்கிட்டயே சொல்லிட்டு போயிட்டான். அவளை நானும் என்ன அவளும் எப்படி மறக்க முடியும்? நான் அவளை விட்டு வெளியனாதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னா, அவளே வேண்டான்னு சொன்னா கூட நான் விட வேண்டாம். உன் தங்கச்சி நல்லா வாழணும்னு உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதை விட ஆயிரம் மடங்கு ஆசை எனக்கு இருக்கு. அவளுக்கு எப்படியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன், கவலைப்படாத. அதுக்காக தான் நான் வந்தேன். வர வந்து நான் கிராமத்துல எந்த அனுபவம் இல்லாம பொறுமையோட கோரப்படியில சிக்கி இருந்தப்போ உன்னோட உண்மையான அன்பை புரிஞ்சிக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. வெளி உலகத்துல சுத்தி அடிபட்ட இந்த நேரத்துல நான் எப்பேற்பட்ட உறவை இழந்துட்டேங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிறேன். உன்னோட இந்த நிலைக்கு கூட நான் தான் காரணம் நினைச்சு வருந்தாத நாளில் பரவாயில்ல. காலம் கிடந்தாவது உண்மைய நான் உன்னை நேசிக்கத புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போறோம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மூணு வேளையும் உனக்கு வயிறாட சோறு போடணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. இப்போ என் கையால உனக்கு சோறு போடுறேன், வயிறாட சாப்பிடு. வேண்டாம், உனக்கு ஜுரமா இருக்கு, இன்னொரு நாளைக்கு சாப்பிடு. போடா நல்லதா, சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நான் அவளை விட்டு விலகி போயிடுறேன். மானசீகமா என் மனசுல அவன் நட்பு வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லது கேட்கணும். இல்லையானு, அது சரியா வராது. நான் கல்யாணம் பண்ணி போறது மாலதியே தான், அவதான் எனக்கு வாக்கு கொடுக்கணும். ஏன் சொல்லன்னா, நாளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளை பார்க்க வரலானாலும்
அவ உன்னை பார்க்க வரலாம். நீ ஏண்டி அனுவை பார்க்க போனேன்னு நான் மாலதியை கண்டிச்சேன்னு வச்சுக்கோ. முன்னாடியே அனுவை என்னால மறக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவன் மூஞ்சில் அடிச்சாப்புல பதில் சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதனால மாலதி உன்னை மனப்பூர்வமா மறந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லணும். அடிக்கடி சந்திச்சுக்கிறது பேசிக்கிறது மட்டும்தான் நற்புங்கிறது. எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் எத்தனை காலம் தனிச்சிருந்தாலும் மனசுல இருக்கிற பாசமும் பிடிப்பும் தெய்வீகமா நினைச்சிருக்கும். மனு என் கூட பேசுறதோ கடித போக்குவரத்தும் வேண்டாம் தானே அவர் சொல்றாரு. இல்லனு உனக்கு நான் வேணுமா அனு வேணுமான்னு கேட்ட பிறகு என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? இப்போதைக்கு ஒரு பேச்சுக்கு நானும் மறந்துடுறேன்னு பொய்ய சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். காலப்போக்குல அவர் மனசு மாத்தி நம்ம நட்பு தொடரலாம். அதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. விளையாட்டு கூட அனுவை மறந்துடுறேன்னு என்னால சொல்லவே முடியாது. அது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப என் மனசை குத்துறதெல்லாம் என்னால உன் வாழ்க்கை பாழாகுதுங்கிறது. மாலு ஒரு பெண்ணோட வாழ்க்கை நிறைவு பெறுறது ஒரு ஆணோட துணையில தான். ஒரு உத்தம பெண்ணுக்கு கணவங்கிற ஒரு ஆண் துணை தேவை. எனக்கு உபதேசம் பண்றியே, நீயே இதை பத்தி யோசிக்கலன்னு என்ன நீ கேட்கலாம். கணவன்கிற ஒரு ஆண் துணை எனக்கு கிடைக்கல, ஆனா ஆண்கள் துணை இருக்கு. மாலு இப்ப நான் விரும்பினாலும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. எனக்கும் குடும்ப வாழ்க்கை இல்லாம என்னால உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு என்னடி அர்த்தம்? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் அர்த்தம். முதல்ல நீ இப்படி ஒரு வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன் மேல எனக்கு பயங்கரமான ஆத்திரமே வந்தது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி உன்னுடைய வாழ்க்கை நியாயம்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஆனா உன் மனசாட்சிக்கு இந்த வாழ்க்கை சரின்னு பட்டுதானே ஏத்துக்கிட்டேன். அது மாதிரி என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நானும் ஏத்துக்கிட்டேன். தியாகங்கிறது உனக்கு மட்டும் சொந்தம் இல்லடி. நம்ம நட்புக்காக என் காதல கல்யாணத்தை தியாகம் செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவுல எந்த மாற்றம் இல்லை. நீங்க இருந்து போயிடாது போயிடு போயிடாத. நம்ம ப்ராப்ளத்துக்கு எல்லாம் முடிவு கட்டுறதுக்கு எனக்கு ஒரே வழிதான் தோணுச்சு. அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன சொல்ற? என்ன போல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதுனால
யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. நான் சாகிறதுனால சில நன்மைகள் ஏற்படும் உங்க நிலம் வரும்போது. நான் சாகிறது தான் நல்லது. என்ன பைத்தியம் மாதிரி பேசுறேன்? ஆமா மலத்தி, சாகிறேன் தெரிஞ்சிருந்தோம் பூச்சி பிடிச்சிட்டு உள்ள இறங்கி சுத்த செய்யறானே தொழிலாளி. அந்த வேலையை திரும்பியாவ செய்யறா இல்ல காசுக்கா தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா, அது போல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக. அந்த சமயத்துல ஏற்பட்ட நிர்பந்தத்தின் காரணமா தான் சாக்கடையில இறங்கினேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கூட என்னால உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தர முடியல. உனக்கு தானா அமைஞ்ச வாழ்க்கை கூட என்னால தடைப்பட்டு போயிடுச்சு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த தொல்லை. அப்படியெல்லாம் சொல்ல தானே, ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டுட்டேன், இப்ப சாப்பிடுறேன். சாதாரணமா நாலு மாத்திரை சாப்பிட்டாலே போறோம். உயிர் போறதுக்கு எங்களுக்கு பேச சொல்லணும் பிளீஸ். நான் சொல்றது கேளணும் அனு. கண்டுபிடிக்க முடியாது. நீ அது நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டானே சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா அவரே தெரிஞ்சுக்குவாரு. கரும்பு காட்டுல ஓடி விளையாடுவோமே, அந்த நாட்கள் இனிமே திருப்பி வருமா? உனக்காக மாங்காய் பறிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறி கீழே விழுந்தல்ல? கடைசி விளையாடிகள என்னிட்டு இருக்கேன். நம்ம பாடுவோமே அந்த பாட்டு, ஒரு தரம் பாடு. உன்னால பாட முடியாது, டெலிபோன் பண்ண வந்தேன். இங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களா? நீங்க பேசுறது எங்க? மெரினா கேண்டீன் பக்கத்துல. நீங்க எங்க? இத நான் வந்துடுறேன். Thank you.
எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஒரு பார்க்க சொல்லு. உங்க பேரு தான் மாலதி. உங்க பேரு தான் அடிக்கடி சொல்றாங்க. போய் மாலதி விட்டு நான் நிரந்தரமா விலகி போயிடுறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. சத்தியமா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அனுவோடு கூப்பிட வேண்டிய நேரத்தில்